ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்த தனது இன்னுயிரை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அவருடைய வாரிசு மற்றும் குடும்பம் தற்போது ஏழ்மை நிலையில் வாடி வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு குறித்து பேசினால் அல்லது வீரம் பற்றி கருதினாலோ சட்டென்று நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர். தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 47வது பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். ஆங்கிலேயர்கள் அனைத்து பாளையக்காரர்களிடமும் வரி வசூல் செய்தபோது அதற்கு எதிராக குரல் கொடுத்த கட்டபொம்மனை ஒடுக்கும் வகையில் 1799 செப்டம்பர் 1 பானர்மேன் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தது. போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து பேனர்மேன் உத்தரவுப்படி அக்டோபர் 19 1799 கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். நாட்டுக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த கட்டபொம்மனின் வீரம் இன்றளவும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கிறது. சுதந்திர போராட்டத்திற்காக வீரமரணமடைந்த கட்டபொம்மனுக்கு தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் 1974 நினைவு கோட்டை கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இன்று வரை இந்த கோட்டை சுற்றுலாத்துறையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசுகளான 50 குடும்பங்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டையின் அருகே தமிழக அரசு வழங்கிய வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். நேரடி வாரிசுகள் 5 பேருக்கு அரசின் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் கட்டபொம்மனின் நேரடி 5 தலைமுறை வாரிசான வீமராஜா தன்னுடைய மனைவி மற்றும் மகன், மகள் மற்றும் பேரக்குழந்தைகளுடன் தமிழக அரசால் வழங்கப்பட்ட இல்லத்தில்தான் வாழ்ந்து வருகின்றனர். தேசத்திற்காக வாழ்ந்த தங்கள் குடும்பம் தற்போது போதிய வருமானமின்றி தவிப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார் வீமராஜா. எங்கள் குடும்பத்தை சீர்தூக்கி பார்க்கும் அளவுக்கு என் மகளுக்கு ஒரு வேலை கேட்டேன், அது கிடைக்கல. அப்போது ஒரு பென்ஷனாவது கொடுங்க. நாங்கள் இப்போ மருது பாண்டியனுக்கு 200 பேர் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 4 பேர் 5 பேர் தான் வாங்குகிறோம். என் மகளுக்கு வந்து இந்த பேரம்மார் 2 இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லா வகையிலையும் நல்லா மார்க் வாங்குகிறாங்க. அந்த என் மகளுக்கு ஒரு பென்ஷன் வேணும்னு கேட்டேன், அது இப்போதைக்கு வழங்க இயலாதுன்னு பதில் கொடுத்தாங்க. மத்தியத்தில் மோடி அவர்களுக்கு மனு செஞ்சு என் மகளுக்கோ என் மகனுக்கு ரொம்ப படிக்கல, 6 தான் படிக்கிறேன், டிரைவர் தெரியும், அது கூட லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள கிளீன்னு ஒன்று போடுவாங்கள்ல அது மட்டும்தான் இருக்குது, வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ கோட்டையில் ஒரு வேலை போட்டு கொடுங்க என்ன, உங்கள் மகனுக்கு ஆயிருக்குன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் அனுப்பக்கணும், யாரும் போடலை. அதுக்கு பிறகு அரசு பார்த்து கவனித்தா தான் இந்த தேசியன்னா வருங்கால சந்ததிகளுக்கு அவன் பாடுபட்டான் ஐயா, அவன் குடும்பத்தை போய் பாருயா, அன்றைக்கி எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற சொல்லி எண்ணி பார்க்குற நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தலைநகர் டெல்லியில் முழு உருவ சிலை வைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீமராஜா மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு 215 கடந்துவிட்டது. அவரது வாரிசுகளின் கோரிக்கைகள் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பில் கட்டபொம்மனின் வாரிசுகள் காத்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் ஜாபர் சாதிக்குடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.